ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பான். இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, ஆக்சுவலி கடந்த வீடியோக்களில் வந்துட்டு மொபைல் ஃபோட்டோகிராஃபி பற்றின ஒரு 5 பகுதியாக நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்துட்டு நம்ம அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய டிஎஸ்எல்ஆர் கேமராவை நோக்கி போவோம். இனிமேல் வரக்கூடிய காலங்களில் டிஎஸ்எல்ஆரில் இருக்கக்கூடிய ஹாபி ஃபோட்டோகிராஃபர்களுக்கு தகுந்த சில விஷயங்களை நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை நான் சொல்லலான்னு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ வந்துட்டு நீங்கள் இப்போ மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஸோ டிஎஸ்எல்ஆர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ, எனக்கு மொபைல் கேமராக்கும் டிஎஸ்எல்ஆர் கேமராக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா இப்போ மொபைல்லேருந்து நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்க போகிறோம் அப்படிங்கிறப்போ, டிஎஸ்எல்ஆர் கேமரா அப்படிங்கிறதுனால நம்ம அது கையில் கிடச்சிச்சின்னா நம்ம அப்படியே பின்னி பெடல் எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பு உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதுக்கோசரம் தான் வந்துட்டு நான் உங்களுக்கு இதை முன்னாடியே சொல்லான் இருக்கிறேன். ஆக்சுவலி டிஎஸ்எல்ஆருக்கும் மொபைல் ஃபோட்டோகிராஃபிக்கும் மொபைல் கேமராக்கும் உள்ள வித்தியாசம் என்னான்னு தெரிஞ்சுட்டு அப்படின்னாக்க, உங்களை அப்கிரேட் பண்ணுறதுக்கும் ஸோ அதில் நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் முதல் விஷயமாக பார்த்தோம் அப்படின்னாக்க, அதாவது ரெண்டு கேமராவையும் பொறுத்த வரைக்கும் க்ராப் சென்சார் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் என்னன்னா, க்ராப் சென்சாரோடைய சைஸ் மொபைலில் ரொம்ப இத்தனோன்னு குட்டியாக இருக்கும். ஸோ டிஎஸ்எல்ஆர் கேமராவில் க்ராப் சென்சார் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கு பிறகு ஃபுல் ஃப்ரேம்ங்கிறதெல்லாம் வந்துட்டு ப்ரொஃபஷ்னலாக நம்ம போகிறவங்களை பற்றி. ஸோ நம்ம இப்போதைக்கு இதில் ஃபுல் ஃப்ரேம் கேமரா பற்றி நம்ம பார்க்க வேணாம். நானே கிட்டத்தட்ட 2012 ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்து இப்போ 2019 இதில் தான் வந்துட்டு நான் ஃபுல் ஃப்ரேம் கேமரா வாங்கியிருக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் க்ராப் சென்சாரில் தான் அப்படியே போயிட்டு இருந்தது. அதனால் நம்ம க்ராப் சென்சார் மொபைல் ஃபோட்டோகிராஃபி மாத்திரம் இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். பட் ரெண்டுமே க்ராப் சென்சார். க்ராப் சென்சாருங்கிறப்ப மொபைலில் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமராவில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்படின்னா இப்போ டிஎஸ்எல்ஆர் கேமராவில் வந்துட்டு இருக்கக்கூடிய க்ராப் சென்சார் பார்த்தா 1.5 க்ராப் அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த க்ராப்னா என்ன, ஃபுல் ஃப்ரேம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, அதாவது நம்மளுடைய சென்சார் இருக்குதுல்ல, ஸோ எல்லா சென்சாருமே கட்டமாக தான் இருக்கும். ஒரு இந்த மாதிரி இருக்கும் எல்லா சென்சாருமே. ஆனால் நம்மளோட லென்ஸ் இருக்குதுல்ல, லென்ஸ் வந்துட்டு வட்டமாக இருக்குது. அது கட்டமாக இருக்குது, லென்ஸ் வட்டமாக இருக்குது. ஸோ அந்த வட்டமாக இருக்கிற லென்ஸ் வழியாக உள்ளே அந்த நம்ம பார்க்கக்கூடிய காட்சி வரப்போ, ஸோ இதில் வந்துட்டு உள்ளே படுறப்போ சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக க்ராப் ஆகும். நமக்கு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய சீன் அப்படியே நம்மளுடைய சென்சாரில் பதியாது. அது எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்குது, இன்னும் அது ஏன்னா கட்டமாக வச்சுருக்காங்கன்னு தெரில. லென்ஸை மாற்ற முடியாது, ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் சென்சாராச்சும் கொஞ்சம் வட்டமாக மாற்றலாம். நம்மளுடைய ஆசையை எவன் நிறைவேற்றுறாங்கன்னு பார்ப்போம். சரி, ஓகேவா? நிக்கான் D7200 3400 இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேமராக்கள் சென்சாரில் பொறுத்த வரைக்கும் அதில் 1.5x வந்துட்டு குரோப் ஆகும். நான் அது உங்களுக்கு எப்படின்னு ஒரு ஃபோட்டோ காட்டுறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். அது இந்த மானிட்டரை நான் ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு மொபைல்லேருந்தும் என்னுடைய கேமராவிலேருந்தும் நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ ஃபோட்டோ எடுக்கிறப்போ ஒரே ஃபோக்கல் லென்த்து வச்சுக்கிட்டு நான் ஃபோட்டோ எடுக்கிறப்போ, நான் மொபைல்லேருந்து அதாவது என்னுடைய கேமராலேருந்து எடுக்கிறப்போ 35mm எடுத்தாக்க எனக்கு இந்த ஃபுல்லு இதுவும் என்னுடைய ஃபோட்டோவில் காட்டும். இப்போ இதே நான் வந்துட்டு க்ராப் சென்சார் இருக்கக்கூடிய டிஎஸ்எல்ஆர் கேமராவில் ஃபோட்டோ எடுத்தனாக்க, இந்த உள்ளுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா ஸ்க்ரீனு, ஸோ இந்த இடம் மாத்திரம்தான் எனக்கு பதிவாகும். இது தெரியாது சுத்தர, இது வந்துட்டு வெளியில் போயிடும். இதே வந்துட்டு இப்போ நான் மொபைல் கேமராலாம் யூஸ் பண்ணி எடுக்கிறப்போ என்ன ஆகும்னா, இப்போ இந்த ப்ளூ கலர் தெரியுது பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கோ இது மாத்திரம்தான் என்னுடைய ஃபோட்டோவில் வந்துட்டு பதிவாகும், இது எல்லாமே பதிவாகாது. ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு மொபைல் கேமராவில் இருக்கக்கூடிய சென்சாருக்கும் டிஎஸ்எல்ஆர் கேமரா இருக்கக்கூடிய சென்சாருக்கும் டிஃப்ரெண்ட்டு. சரி, இதனால நமக்கு நன்மை என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஓரளவுக்கு நம்ம மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் மொபைல் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப மொபைல் கேமரா வந்துட்டு ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி போர்ட்ராய்டு எடுக்கிறதுக்கெல்லாம் நமக்கு பெர்ஃபெக்டான லென்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப மொபைலில் சூப்பராக எடுக்கலாம். ஆனால் இந்த சின்ன சென்சார் இருக்கிறப்போ உங்களுடைய படத்தில் கிளாரிட்டி அந்த குவாலிட்டி வந்துட்டு கம்மியாக இருக்கும். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுக்கக்கூடிய ஒரு படத்தை நீங்கள் பெரிய சைஸ் பிரிண்ட்டு போட்டாக்க உங்களுக்கு அவ்வளோவா அந்த பிரச்சனை தெரியாது, நாய்ஸ் தெரியாது. மொபைலில் எடுக்கக்கூடியதை நீங்கள் அந்தளவுக்கு பெருசாக பிரிண்ட்டு போடுறப்போ அதில் உங்களுக்கு சில அந்த கிளியர் தன்மை இல்லாமல் சில நாய்ஸ் மாதிரி இருக்கும், சில பிரச்சனை. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது, நம்ம ஜூம் பண்ண முடியாது. இப்போ கேமரா டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்குகிறோம் அப்படின்னா வேறு லென்ஸை மாற்றி நமக்கு தகுந்த ஃபோக்கல் லென்த்துக்கு நம்ம ஜூம் பண்ணி எடுத்துக்க முடியும்.
ஆனால் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், பட் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். மொபைல் கேமராவில் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த அளவுக்கு ஜூம் பண்ண முடியாது. மொபைல் கேமராவில் இருக்கக்கூடிய ஜூம் வந்துட்டு டிஜிட்டல் ஜூம். அந்த டிஜிட்டல் ஜூம் நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த படத்தில் இருக்கக்கூடிய குவாலிட்டி ரொம்ப மொக்கையாக போயிடும். ஆல்ரெடியே இது சின்ன சென்சாரு, இதில் நீங்கள் ஜூம் பண்ணுறப்போ அந்த கட்டம் கட்டம் கட்ட கட்டமாக வந்துட்டு உங்கள் ஃபோட்டோ கிளியர் இல்லாமல் போயிடும் மொபைலில் ஜூம் பண்ணுறப்போ. இதே வந்துட்டு அடிஷ்னலாக லென்ஸில் நம்ம ஜூம் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன குவாலிட்டி இருந்துச்சோ அதே குவாலிட்டி கிடைக்கும். அதுதான் வந்துட்டு நம்ம டிஎஸ்எல்ஆர் நோக்கி போகிறதுக்கான ஒரு முக்கிய காரணம். நமக்கு தேவையான லென்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோஸ் அந்தளவுக்கு எடுக்க முடியும் அப்படிங்கிறது. அதே சமயத்தில் அடுத்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த நைட் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் மொபைலில் அவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ண முடியாது. அப்படியே ட்ரைபேட்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணினா கூட அந்தளவுக்கு கிளியர் கிடைக்காது, ஏன்னா அது சென்சார் சின்னது அப்படிங்கிறதுனால அது அதிகமாக நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு டிஎஸ்எல்ஆரில் எடுக்கிற அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பிக்சர் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காது. அது இப்போ வரக்கூடிய மொபைல்லலாம் பார்த்தாக்க 3 கேமரா 4 கேமரான்னு விடுறானுங்க. ஸோ 3 கேமரா 4 கேமரானாக்க 3 லென்ஸ் 4 டிஃப்ரெண்ட்டான லென்ஸ் வந்துட்டு அதில் அவங்க விடுவானுங்க. ஒரு லென்ஸ் ஒயிட் ஆங்கிளுக்கு, ஒரு லென்ஸ் மேக்ரோக்கு, ஒரு லென்ஸ் டெலிஃபோட்டோக்கு அப்படிங்கிறப்போ. ஸோ நீங்கள் அடுத்த செகண்ட் லென்ஸை நீங்கள் டெலிஃபோட்டோக்கு யூஸ் பண்ணுறப்போ உங்களுடைய அதே குவாலிட்டி அப்படியே இருக்கும், அந்த ஃபோட்டோவில் குவாலிட்டி கம்மியாகாது. மிஞ்சி மிஞ்சி போனால் 2x 2x வரைக்கும் தான், அதாவது 2 தடவை மாத்திரம்தான் உங்களால் மொபைல் இருக்கக்கூடிய அடிஷ்னல் லென்ஸை பயன்படுத்தி நம்ம ஜூம் பண்ண முடியும். இப்போ இதே வந்துட்டு நீங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்குறப்போ 10 மடங்கு வரைக்கும் இந்த கிட் லென்ஸில் நம்ம ஜூம் பண்ணி அந்த ஃபோட்டோ எடுக்க முடியும். ஸோ இது போல விஷயங்கள் இருக்குது. அதுக்கு அடுத்தது விஷயம் அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம மேனுவல் கண்ட்ரோலுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டிஎஸ்எல்ஆர் கேமரா பொறுத்த வரைக்கும். நிறையா ஏன்னா ஃபோட்டோகிராஃபிக்குன்னே வேண்டியே தயாரிக்கிறதுங்கிறதுனால ஒரு நிறைய மேனுவல் கண்ட்ரோல்ஸ் இருக்கும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலில் பொறுத்த வரைக்கும் அதே விஷயங்கள் பண்ணலாம், ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும். உள்ளே போய் ப்ரோ மோடுக்கு மாற்றி இல்லை வேறு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி, ஸோ அதுக்கான சில சிக்கல்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள பேசிக்கான விஷயமே தவிர, பாக்கி அந்த எக்ஸ்போஷர், ஷட்டர் ஸ்பீடு, அப்பச்சர் எல்லாமே ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். அதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய அந்த சீன் கம்போசிஷன், அந்த லீடிங் லைன், ஸோ இது பாக்கி எல்லாமே சேம் தான், எந்த மாற்றமும் கிடையாது. முக்கியமாக இருக்கக்கூடிய சில டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நான் சொன்ன இந்த 3 பாயிண்ட் மாத்திரம்தான். ஸோ இந்த 3 பாயிண்ட்டு தான் நீங்கள் வந்துட்டு டிஎஸ்எல்ஆரில் எதிர்பார்க்க முடியுமே தவிர, அது அண்ணில் என்னுடைய சீன் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னா நீங்கள் பேசிக் கற்றுக்கலன்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் அந்த பேசிக்கான விஷயங்களை அதை வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு சீன் இப்படி எடுத்தால் நல்லாயிருக்கும், இது இப்படி கேப்சர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வரக்கூடிய காலங்களில் அதாவது இந்த அப்பேச்சர், சட்டர் ஸ்பீட், ஸோ இது எந்தெந்த சூழ்நிலையில் மாறுபடும், எந்தெந்த காட்சியில் நம்ம இதை சேஞ்ச் பண்ணணும், ஆட்டோ மோட்ல ஏன் எடுக்கக்கூடாது, ஸோ இது போன்ற விஷயங்களை நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமராவில் நம்ம விரிவாக பார்ப்போம். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதோ ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் என்னன்னு சொல்லுங்கள். என்னுடைய ஃபேஸ்புக் குரூப் வந்துட்டு யூஏஇ தமிழ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் குரூப் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் இர்ஃபான் கிளிக்ஸ் அப்படிங்கிற என்னுடைய பேஜை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.